செல்வங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாணவர்களே, நாள்தோறும் கற்பம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐந்தாம் வகுப்பு தமிழில் இரண்டாம் பருவம் 7-1 ஒரு பாடம் தான், உரைநடை படிக்க போகிறோம். இந்த பாடம் வந்து உங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும். அதாவது இந்த பாடம் எப்படின்னா, பாடத்தோட தலைப்பு பாருங்கள், அறிவின் திறவுகோள். அறிவின் திறவுகோள் அப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது நமக்குள்ளே ஒரு வந்து ஒரு கேள்வி எழுப்பும். அதாவது இந்த செயல் எப்படி நடந்துச்சு, ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு ஒரு நம்மளுக்குள்ளே கேள்வி கேட்போம். அப்படி அதை நம்ம கண்டுபிடிச்சா அதுக்கு நம்ம தீர்வு காணுவோம். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். ஐயோ, நம்மளே இந்த இதுக்கான விடையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்னு நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போம். ஒரு கணக்கு கொடுக்குறாங்க, அது நம்ம யாருக்குமே தெரியல, நான் அதுக்கான விடை வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து கடினமாக இருக்கும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான விடையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை நம்ம ஆசிரியர்கிட்ட இன்னும் பாராட்டுகள்லாம் வாங்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல் இந்த பாடத்தோட தலைப்பும் அப்படி தான். வாங்க, நம்ம இந்த உரைநடையை நான் நல்லா படிக்கிறேன், நீங்கள் நல்லா காதில் வாங்கிக்கிங்க. அப்போ வாங்கும் போதே உங்களுக்கு நல்லா புரியும் பாடம். பாருங்கள், அறிவின் திறவுகோள். முதன் முதலில் அறிவு என்னும் கருவி செயல்பட தொடங்கிய நாள் மனிதனுக்கு அச்சம் மிகுந்ததாகவே இருந்திருக்கும். தன் அறிவை கொண்டு அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். காலையில் ஒளி வீசி கொண்டிருந்த கதிரவன் திடீரென மாலையில் மறைந்ததும் அவனது அறிவு விழித்து கொண்டது. அந்த கதிரவன் எங்கே போனான்? இப்படியே இருளாகத்தான் இருக்குமா என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்க, மறுநாள் மீண்டும் கதிரவன் தோன்றினான். அப்போதே மனிதனின் அறிவு வேலை செய்ய தொடங்கியது. இந்த கதிரவன் நேற்று தோன்றிய இடத்திலேயே ஏன் இன்றும் தோன்றுகிறான்? இது போன்ற அடுக்கடுக்காக அவன் உள்ளத்தில் சிந்தனை தோன்றியது. ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் அவன் சிந்திக்க தொடங்கிய போதுதான் அறிவியல் வளரத் தொடங்கியது. அவ்வகையில் அறிவியலை வளர்த்த அறிஞர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிகவும் தேவை. இப்பாடப்பகுதியில் அறிவால் வளர்ந்த அறிவியல் சிந்தனையாளர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கே இப்போ நமக்கே தோன்றும். ஒரு வானத்தில் பாருங்கள், தினம் காலையிலே நம்ம என்ன பார்க்குறோம், கதிரவன் பார்க்குறோம். கதிரவனோட வெளிச்சத்தில் தான் நம்மளுக்கு எப்படி இருக்குது, பகல்லாம் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, இரவம் ஒரு சாயங்காலம் அது என்னாவது அந்த கதிரவன் மறைந்து போகுது. அப்போ நமக்குள்ளேயே அது போன்ற வினாக்கள்லாம் நம்மளுக்கு தோன்றியிருக்கும். அப்போ நம்ம தோன்றியிருக்கும் போது அதற்கான விடையை நம்ம கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்துல நம்மளோட அறிவு வளர்ந்து அதாவது அறிவியலுக்கு வளர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம ஒரு ஒரு அறிவியல் அறிஞரும் எதை கண்டுபிடிச்சாங்களோ அதை நான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதை பாருங்கள், என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆப்பிளை கண்டார் ஆற்றலை தந்தார், அவர் யார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், படிக்கிற பாருங்க, நல்லா செவிக்கோட்டு கேளுங்க. தன் வீட்டு தோட்டத்தில் உள்ள ஆப்பிள் மரத்தின் இடையில் சிறுவன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அப்போதும் மரத்திலிருந்து ஒரு பறவை சிறகடித்து பறந்து செல்ல திடீரென ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்தது. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம் சொல்லுங்க? ஆஹா, நமக்கு ஒரு ஆப்பிள் கிடைத்ததே என்று மகிழ்ச்சியோடு உண்ண தொடங்கியிருப்போம் அல்லவா? ஆனால் அந்த சிறுவன் அப்படி நினைக்கவில்லை. இந்த ஆப்பிள் ஏன் மேலே வானத்தை நோக்கி போகாமல் கீழே இறங்கி வந்து விழுகிறது என்று சிந்திக்க தொடங்கிவிட்டான். இதில் ஏதோ ஓர் இயற்கை சக்தி இருக்க வேண்டும் என்ன எண்ணினான். இதன் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன் பிறந்த நாளில் முடிவு செய்தான். அன்று தன் பிறந்த நாள் பரிசாக ஆப்பிள் கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தான். அன்று சிந்திக்க தொடங்கிய அந்த சிறுவன் தான் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்து பின்னாளில் உலக புகழ் பெற்ற சர் ஐசக் நியூட்டன். சார், அவங்களோட பேர் என்ன பாருங்க, சர் ஐசக் நியூட்டன். அவர் பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு என்று உண்மையை உலகுக்கு உணர்த்திய அறிவியல் அறிஞர் ஆவார். அதாவது இந்த பாடல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, புயிர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர் யாருன்னா சர் ஐசக் நியூட்டன். புயிர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர் யாரு? சர் ஐசக் நியூட்டன். அவர் தான் என்ன அவர் என்ன பண்ணியிருக்காருனா, அவரோட சிறு வயதில் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கும் போது ஆப்பிள் கீழே விழுந்தது. அதை எடுத்து அவர் சாப்பிடாம அவர் வந்து அவர் சிந்திக்க தொடங்கிட்டார். ஏன் இந்த ஆப்பிள் வந்து மேலே போகாமல் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சதான் பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம அவர் கண்டுபிடிச்சதை படிச்சுட்ருக்கோம். புயிர்ப்பு விசையை பற்றி படிச்சுட்ருக்கோம். அடுத்து பாருங்கள்,
ரெண்டாவது அறிவியல் அறிஞர் பார்ப்போம். வேடிக்கை பார்த்தார் வியக்க வைத்தார். பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சிலர் விளையாடி கொண்டிருந்தனர். பூங்கால என்ன செய்கிறாங்க, சிறுவர்கள்லாம் விளையாடி கொண்டிருந்தனர். அருகில் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார் மருத்துவர் ஒரு. அவங்க அந்த பூங்கால யார் பக்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னா ஒரு மருத்துவர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறது. சிறுவன் ஒருவன் சீசா என்ற ஒரு வகை மரப்பலகின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறி கொண்டிருந்தான். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதான் சீசா. அதாவது இதில் மேலே ஏறி உட்காந்தாங்கன்னா ஒருத்தவங்க கீழே இறங்குவாங்க. அப்புறம் ஏற்ற தழுவாக இருக்கும் இந்த ஒரு இந்த விளையாட்டு நல்லாயிருக்கும். அடுத்தது இவங்க கீழே உட்காரும்போது இப்படி ரெண்டு பேருமே ஒரே பலகையில் தான் உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் ஏற்றி இறக்கமாக வரும், நல்லாயிருக்கும் இந்த விளையாட்டு, மகிழ்ச்சியாக இருக்கும். சிறுவன் ஒருவன் சீசா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறி கொண்டிருந்தான். ஒரு முனையில் என்ன செய்கிறான், குண்டூசியால் கீறி கொண்டிருக்கான் ஒரு பையன். பலகையின் மறுமுனையில் தன் காதை பொருத்தி எழும் ஒளியை கேட்டு கொண்டிருந்தான் மற்றொரு சிறுவன். பலகையின் ஒரு முனையில் குண்டூசியால் மெதுவாக கீறும்போது எழுந்த ஒளி மறுமுனையில் மிக தெளிவாக கேட்பதை கண்டு அந்த சிறுவன் வியப்படைந்தான். அதாவது ஒரு பையன் என்ன செய்கிறான், ஒரு முனையில் வந்து குண்டூசியால் கீறும்போது இன்னொரு பையன் தன் காதை பொருத்தி என்ன செய்கிறான், அந்த கீறான்னா அந்த ஒளி வந்து அவங்க மிக தெளிவாக கேட்கும்போது அவன் சிறுவன் வந்து ரொம்ப வியப்படைந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அந்த மருத்துவர் சிறுவர்களின் செய்கையை கண்டார். அவர் உள்ளத்தில் மின்னல் போல் ஓர் ஒளிக்கீச்சு தோன்றியது. தாம் விடை தெரியாமல் தவித்த ஒரு வினாவுக்கு இப்போது விடை கிடைத்துவிட்டது. அவர் அந்த சிறுவர்களை நோக்கி சென்றார். மரம் போன்ற திடப்பொருள்கள் ஒளியை பெருக்கும் தன்மையுடையவை. அதனால் தான் ஒரு முனையில் மெதுவாக கீறினாலும் மறுமுனையில் தெளிவாக கேட்கிறது என அவர்களிடம் விளக்கினார். அந்த விளக்கம் சிறுவர்களுக்கு மட்டுமல்ல அவருக்கும் தான். ஏனெனில் நோயாளியின் இதய துடிப்பை அவர் துல்லியமாக கேட்க முடியும் என்றுதானே அவர் கவலைப்பட்டார். இப்போது அவருக்கே விடை காண முடிந்ததல்லவா. உடனே ஓட்டமும் நடையுமாக மருத்துவமனையை அடைந்தார். தாள்களை ஒரு உருளை வடிவமாக சுருட்டி கொண்டு நோயாளியை நெருங்கினார். காகித உருளையின் ஒரு முனையை நோயாளியின் மார்பில் வைத்து மறுமுனையில் தம் காதை வைத்து கேட்டார். என்ன வியப்பு, நோயாளியின் இதய துடிப்பு இவருக்கு துல்லியமாக கேட்டது. அந்த மணித்துளையில் மருத்துவ உலகம் அதுவரை கண்டிராத மாம்பேறு முயற்சிக்கு விட்டது. ஆமாம், அப்போதான் என்ன கண்டுபிடிக்க போகிறாங்கன்னா பாருங்கள், செதஸ்கோப் கண்டுபிடிக்கிறாங்க எனப்படும் இதய துடிப்பை கண்டறியும் கருவி அப்போதுதான் உருவானது. அதை கண்டுபிடித்தவர் வேறு யாரும் இல்லை, அந்த பூங்காவில் சிறுவர்களை விளையாட்டிலிருந்து ஒரு உண்மையை கண்டுபிடித்ததே அந்த மருத்துவர் தான். அவர் தான் பாருங்க, இரேனே லென்னக் அவர் தான் கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சார்னா, அந்த நம்ம பாருங்கள், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போனோம்னா நமக்கு என்ன செய்வாங்க, இது எதுக்கு போனாலும் செக் பண்ணுவாங்க. இதே துடிப்பில் செக் பண்ணுவாங்களா, அந்த கருவியை கண்டுபிடிச்சது, அந்த கருவியோட பேர் என்ன, செதஸ்கோப் கண்டுபிடிச்சது இரேனே லென்னக். அவர் தான் கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்சா தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அடுத்து பாருங்கள், மூணாவது என்னன்னா, ஆவியை கண்டார் நீராவி இயந்திரம் தந்தார். இவர் யார் பேர் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆவியை கண்டார் நீராவி இயந்திரம் தந்தார். அந்த சிறுவனுக்கு வயது 12. சமையல் அறைக்குள் நுழைந்த சிறுவன் தேநீர் தயாரிப்பதற்காக கெட்டிலில் நீர் கொதித்து கொண்டிருப்பதை கண்டார். நீர் நன்றாக கொதித்தவுடன் அந்த கெட்டிலின் மூக்கு வழியாக குப் குப் என்று ஆவி வெளிவருவதை பார்த்தான். இந்த ஆவி வெளிவராதபடி கெட்டிலின் மூக்கை அடைத்தால் என்ன நடக்கும் என்று எண்ணினான். உடனே அந்த பாத்திரத்தின் மூக்கு பகுதியை மூடினான். இப்போது ஆவி வரவில்லை. சிறிது நேரம் சென்றது. கெட்டிலின் மூடி மெல்ல அசைய தொடங்கியது. அதனால் சிறிது இடைவெளி ஏற்பட்டது. இப்போது நீராவி கொப்புளித்து கொண்டு வெளியேறியது. அந்த சிறுவன் பார்த்து கொண்டே நின்றான். மேலும் சிறிது நேரம் சென்ற பின் கெட்டிலின் மூடி மேலெழும்ப தொடங்கியது. அப்புறம் என்ன, மூடியை தள்ளிவிட்டு நீராவி வேகமாக வெளிவர தொடங்கியது. அந்த சிறுவனுக்கு வியப்பு மேலிட்டது. இந்த நீராவியும் புகையும் தான் அந்த சிறுவனை நீராவி என்ஜினியும் புகை வண்டியும் கண்டுபிடிக்க தூண்டியது. அந்த சிறுவன் தான் ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட். இவர் தான் நீராவி இயந்திரங்கள் கண்டுபிடிக்க காரணமாக இருந்தார். அதாவது பாருங்கள், இப்போ நீராவியால் இயங்கக்கூடிய அந்த புகை வண்டியை கண்டுபிடித்தவர் என்ஜின், நீராவி என்ஜினியும் புகை வண்டியும் கண்டுபிடிக்க நிறைய வந்து நீராவி பற்றிய இயந்திரங்களை கண்டுபிடித்தவர் தான் அதாவது ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட். இவர் தான் இந்த நீராவி இயந்திரங்களாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம வந்து அம்மா வந்து இப்போ ஒரு பானையில் சாதம் வைக்க அதாவது அரிசி போட்டு சாதம் வைக்கும் போது மேலே என்ன செய்வாங்க, ஒரு மூடி போட்டுருவாங்க.
மூடி போட்டேன்னா அது கொஞ்சம் நேரம் கழித்து அது மேலே வந்து என்ன செய்யும், மூடி வந்து விழுந்துடும். அப்போ ஒரு ஒரு கரண்டி வச்சு மேலே மூடி வைப்பாங்க, அப்பயும் வந்து விழுந்துடும். அப்போ அதோடய அதுலேருந்து நம்ம என்ன தெரியுது, அந்த நீராவி நல்லா கொதிக்கும் போது தண்ணி அப்படியே கொதித்து கொதித்து வரும்போது அது என்ன செய்யுது, கடைசியாக வந்து அந்த தட்டே கீழே விழ செய்து செய்து அதனால் நீரா அதாவது அவர் கண்டுபிடி அதை பார்த்த அந்த சிறுவன் தான் என்ன செஞ்சுருக்காரு, நீராவி இயந்திரங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ இந்த வந்து இந்த பாடத்துலேருந்து நம்ம என்ன நம்ம என்ன தெரிஞ்சுருக்கோம் பாருங்கள், பாடத்தோட தலைப்பே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், அறிவின் திறவுகோல். ஒரு மூன்று அறிஞர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அறிவியல் அறிஞர்கள். அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, அவங்க எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம உண்மை நிகழ்வு, இது எல்லாமே கற்பனை கிடையாது, ஒரு உண்மை நிகழ்வை நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. இதே போல் நீங்களும் என்ன செய்யணும், நிறைய கண்டுபிடிக்கணும், நம்மளோட அறிவை வளர்க்கணும். அறிவை வளர்க்க வளர்க்க தான் அறிவியல் வளரும். பாருங்கள் நம்ம எது ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்டு அந்த